அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமது அன்றாட உணவில் காய்கள் அதிகமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. உடலுக்கு தேவையான பல சத்துக்களை அளிக்கக்கூடிய காய் வகைகள் ஏராளம் இருக்குது. தினமும் ஒவ்வொரு வகையான காய்கறிகளை நம்ம சாப்பிடுவதால் நன்மைகள் அதிகம். அந்த வகையில் நம்ம வெண்டைக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூளை சுறுசுறுப்பாக இயங்கினால் அனைத்து செயல்களையும் சிறப்பாக செய்ய முடியும். நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடுவதால் மூளையுடைய செயல்திறன் அதிகரிக்கும் என்கிற அடிப்படையில் இந்த காயினை அதிகம் சாப்பிட்டு வராங்க. குறிப்பாக கல்வி பயிலும் குழந்தைகள் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடுவதால் அவர்களுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் சிறந்து காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. வயதாகும் பலருக்கு ஞாபகம் அறி ஏற்படுவது இயற்கை தான். மூளையுடைய செல்களின் வளர்ச்சியை தூண்டவும் அதன் செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் வாரத்திற்கு 3 இல்லைனா 4 முறை வெண்டைக்காயை சமைத்து சாப்பிட்டு வருவதனால ஞாபக சக்தியை அதிகம் பெற முடியும். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வப்போது வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் அவர்களுடைய இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறைந்திருப்பதாக கண்டறிய முடிகிறது. அதனால் வாரத்திற்கு குறைந்தபட்சம் 2 இல்லைனா 3 முறையாவது வெண்டைக்காய் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருப்பது நல்லது. நமது உடலில் உண்டாகும் புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. இத்தகைய தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடல வளர்ச்சி பெற செய்யும் ஆற்றல் இந்த வெண்டைக்காய் கொண்டிருக்கு. அதனால் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைப்பவங்க புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களும் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிட்டு வருவது நல்லது. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆகிய இரண்டு தரப்பினரும் உடல் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்த அளவில் பெற்றவர்கள் ஆகின்றனர். வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வகை காயாக இருக்குது. இது குழந்தைகள் முதலியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவதனால அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் அல்சர் எனப்படும் குடற்புண், செரிமான இன்மை, வயிற்றில் ஜீரண அமிலங்களுடைய சமசீரற்ற நிலை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. இப்படிப்பட்டவர்கள் அப்பப்போது வெண்டைக்காயை அதிகம் சாப்பிட்டு வந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் ஏற்படும். அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலேயும் அதீத அலர்ஜியினாலேயும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுது. ஒரு சிலருக்கு பல காரணங்களால் உடலுக்கு தேவையான சத்துக்களும் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடுது. இந்த சத்து குறைபாடு வெண்டைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வருவதனால நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். உடலுக்கு தேவைக்கு ஏற்ப கொலஸ்ட்ரால் என்னும் கொழுப்புடைய அளவு உடலில் சரியான அளவில் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயராது. அதனால் உடலுக்கு பல நன்மைகள் அளிக்கும் வெண்டைக்காயை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்கிற அதீத பசி உணர்வு தான். வெண்டைக்காயை சாப்பிட்டு வந்தால் இந்த அதீத பசி உணர்வு குறைந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் உடல் வேட்கை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காயை சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலுடைய எடை சீராகவும் இருக்கும். வெண்டைக்காய் மிகவும் ஆரோக்கியமான ஒரு காய்கறி அப்படின்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். பலரும் அந்த வெண்டைக்காயை வேக வைத்தோ இல்லைன்னா பச்சையாகவே சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வெண்டைக்காயை திரவ வடியில் உட்கொண்டால் அதனால் இன்னும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் நீரில் வெண்டைக்காய் துண்டுகளை போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை பருகணும். இப்படி தினமும் குடித்து வந்தால் அதனால் கிடைக்கும் நன்மைகள் அதிகம். நீரிழிவு நோயாளிகள் வெண்டைக்காய் நீரை தினமும் பருகி வருவதன் மூலம் இரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை கட்டுப்பாட்டோடு வைத்துக்கொள்ள முடியும். நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது நீர்ச்சத்து திரவ இழப்பை தடுத்து உடல் குளுமையாக வைத்திருக்கும்.
வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால வெண்டைக்காய் நீரை குடிப்பதன் மூலம் குடல் இயக்கம் சீராக நடைபெற்று மலச்சிக்கல் போன்றவை ஏற்படாமல் தடுக்கும். வெண்டைக்காய் நீரை பருகுவதால் எலும்புகள் வலிமையடைந்து ஆஸ்ட்ரோபோப்ரிஸ் எனப்படும் பிரச்சனை வருவதை தடுக்கப்படுது. அதனால் எலும்புகளுடைய அடர்த்தி அதிகரிக்க நினைத்தால் வெண்டைக்காய் நீரை தினமும் குடித்து வரணும். சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்கள் வெண்டைக்காய் நீரை பருகுவதால் ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறு போன்ற அபாயம் குறைவதாக பல ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் சி போன்றவை இருக்கும். அதனால் இந்த நீரை பருகுவதன் மூலம் உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து காய்ச்சல் சளி போன்றவற்றின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம். நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமுள்ள வெண்டைக்காயை சிறந்த உடல்நல ஊக்கி அப்படின்னு சொல்லப்படுது. வெண்டைக்காய் நீரை ஒருவர் தினமும் பருகி வந்தால் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படுத்த முடியும். இதய நோய்கள் வருவதை தடுக்கப்படும். இரத்த சோகை, மூச்சிறைப்பு, கொலஸ்ட்ரால், மலச்சிக்கல், புற்றுநோய், நீரிழிவு, வயிற்றுப்புண், பார்வை குறைபாடு என அனைத்து நோய்களையும் தீர்க்கும் ஒரு சிறந்த மருந்தாக இந்த வெண்டைக்காய் இருக்கும். வெண்டைக்காயில் இருக்கிற கரையாத நார்ச்சத்துக்கள் குடற்புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரையாத நார்ச்சத்துக்கள் பெருங்குடல் பாதையை சுத்தம் செய்து குடல் புற்றுநோயை தடுக்க உதவுது. வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. ஆனால் வெண்டைக்காய்க்கு அறிவு வளர்ச்சிக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ? சர்க்கரை, அனிமியா, ஆஸ்துமா, கொலஸ்ட்ரால், மலச்சிக்கல், புற்றுநோய், நீரிழிவு, வயிற்றுப்புண், பார்வை குறைபாடு என சகல நோய்களையும் தீர்க்கும் நிவாரணி என்பதில் சந்தேகமே இல்லை. இதில் ஆற்றல் 33 கிலோகிராம் கலோரியும், கார்போஹைட்ரேட் 7.45 கிராமும், கொழுப்பு 0.19 கிராமும், புரதம் 2 கிராமும், வைட்டமின் ஏ 36 மில்லி யூனிட், கால்சியம் 82 மில்லிகிராம், இரும்புச்சத்து 0.62 மில்லிகிராம். கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான போலிக் அமிலம் வெண்டைக்காயில் நிறையவே இருக்குது. வெண்டைக்காயுடைய சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற கொழகொழப்பு தன்மை தான். ஆனால் அந்த கொழகொழப்பு பிடிக்காமல் பலரும் அதை சேர்த்து கொள்வதில்லை. உண்மையிலேயே அந்த வளவளப்பு தன்மையில் தான் வெண்டைக்காயுடைய அத்தனை மருத்துவ பலன்களும் மறைந்திருக்கு. இந்த வளவளப்பில் இருக்கிற நார்ச்சத்து அல்சர் பாதிப்புவர்களுக்கு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். அது தவிர மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட வயிற்று உபாதைகளுக்கு அனைத்துமே குணப்படுத்தக்கூடியது இந்த வெண்டைக்காய். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமுள்ள வெண்டைக்காயை ஹெல்த் டானிக் என்கிற சொல்லலாம். இதில் கரையும் நார்ச்சத்தானது கொலஸ்ட்ரால்டைய அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் இதய நோய்கள் வருவதற்கான ஆபத்தை குறைக்குது. இது தவிர இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற்றுநோய்களுக்கு காரணமான செல்களுடைய வளர்ச்சியையும் தவிர்க்கக்கூடியது. வெண்டைக்காயில் இருக்கிற வைட்டமின் சி ஆஸ்துமாவின் தீவிரத்தை குறைக்கக்கூடியது. வெண்டைக்காயை சாப்பிட்டா பார்வை திறன் மேம்படும் என்கிற தகவல் பலருக்கும் தெரியாது. வெண்டைக்காயில் இருக்கிற பீட்டா கரோட்டின், கோட்ராக்ட் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியது. வெண்டைக்காய் இரத்த விருத்திக்கு உதவும் என்பது, கொனோரியா எனப்படுகின்ற முழங்கால் வளைவு பிரச்சனைக்கும் உதவும் என்பதும் பலருக்கும் புதிய தகவலாக தான் இருக்கும். வெண்டைக்காய்க்கு சரும அழக கூட்டும் குணம் இல்லது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வெண்டைக்காய் சாப்பிடுவதன் மூலம் குடல் சுத்தமாகுது, அதனால் சருமம் தெளிவாகுது, பரு வருவது கூட தடுக்கப்படுது. வெண்டைக்காயை கொதிக்க வைத்து தண்ணீரில் எலுமிச்சை சாறை சேர்த்து கூந்தலை அலசினா தலைமுடி பளபளப்பாகும். வெண்டைக்காயினை நுனிகளை உடைத்தா பட்டென்று உடையணும். அதுதான் ஃப்ரெஷ்ஷானதற்கு அடையாளமாக இருக்குது. உடைக்க முடியாமலேயோ உள்ளே முத்துக்கள் புடைத்து கொண்டு வெளியே தெரிந்தாலோ அதை வாங்கக்கூடாது. அது முற்றிய வெண்டைக்காய் ருசியாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்கானிக் வெண்டைக்காய் கிடைத்தால் மிகவும் நல்லது. வெண்டைக்காயில் பூச்சிகள் இருக்கும். ஆப்பிள் சிடர் வினிகரும் உப்பும் கலந்து தண்ணீரில் வெண்டைக்காயை முழுசாக அப்படியே சிறிது நேரம் போட்டு வைத்திருந்து அதன் பிறகு நன்கு அலசி அதை சமைப்பது சிறந்தது. வெண்டைக்காயை அலசிய பிறகே தான் நறுக்கணும். நறுக்கிவிட்டு அலசினா கொழகொழப்பு தன்மை கையாள்வது மிகவும் சிரமமாக இருக்கும். இந்த வெண்டைக்காயை சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்களும், வெண்டைக்காயை ஊற வைத்து நீரை குடித்தா ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளும் ஏற்படும் அபாயம் குறைவதாக பல ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெண்டைக்காயுடைய மருத்துவ குணங்கள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.